நேற்றைய தினம் வெளியான உச்சநீதிமன்ற தீர்ப்பிலே தேவ சகாயத்தை பற்றி அவருக்கும் கல்பிரிட்ஸ் குற்றவாளிகளுக்கும் உள்ள உறவை பற்றி கல்பிரிட்ஸுங்க சுப்ரீம் கோர்ட் வாசகம் உறவை பற்றி மிக தெளிவாக சொல்லியிருக்கு. இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் அந்த செய்தி வந்திருக்கு. ஏன்னா மற்ற தமிழ் பத்திரிகைகள்லாம் இது வரவே இல்லை. தினத்தந்தியில் மூணாவது பக்கத்தில் செந்தில் பாலாஜி பேர் இல்லாமலே போடுறான். தமிழகத்தில் என்ன எழுதியிருக்கிறான்னு சொன்னால் அது வந்து பூசி மெழுகி பழைய வரலாற்று எழுதியிருக்கான். இதில் பாருங்கள், எனி த சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் செட் எனி லெட்டப் ஆன் த பார்ட் ஆஃப் தி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இன் திஸ் ரெகார்ட் வில் பேவ் த வே ஃபார் திஸ் கோர்ட் டு கன்சிடர் அப்பாயிண்டிங் எ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இன் ஃபியூச்சர். புகார் கொடுத்தவரும் பாதிக்கப்பட்டவரும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கேஸை ஊற்றி மூட பார்க்குறாங்க, அதுக்கு ஹைகோர்ட்டும் துணை போயிருக்கு, இதை அனுமதிக்க முடியாது. என்னோட டீனோவோ என்கொயரியை நான் கேன்சல் பண்ணுறேன். ஹைகோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்தான்னா அசட் அசைடு பண்ணியாச்சு. செந்தில் பாலாஜி மீது மிகப்பெரிய அளவுக்கு சொத்து குவிப்பு ஊழல் எல்லாம் மற்ற திமுக அமைச்சர்கள் மீதெல்லாம் மதிப்புக்குரிய அண்ணாமலை தமிழ்நாடு பிஜேபி தலைவர் கொடுத்தாரு. இப்போ இந்த செந்தில் பாலாஜி கேஸில் அவர் வந்து கோர்ட்டுக்கு போகணுமா இல்லையா? நான் ஊழலை எதிர்த்து என் மண் என் ஊர் என்னெல்லாம் சொல்லிட்டு மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் போய்கிட்டு இருக்கிறாரு, அப்போ இதை செய்வாரா? செய்யலைன்னு சொன்னால் சந்தி சிரித்து போவோம். தாமரை சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு விவாதத்தில் நம்மளோட இணைந்திருப்பவர் நியூட்ரல் அவியல் மன்றத்தின் நிறுவனரும் பிஎஸ்எல் தொழிற்சங்கத்தின் முன்னாள் தலைவருமான திரு இளங்கோ அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா, நேற்றுக்கு ஒரு பரபரப்பான ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இப்போ இருக்கிற திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே வந்து விசாரணை தொடரலாம்னு, என்ன மாதிரி தீர்ப்பு, அது என்ன வழக்குயா? செந்தில் பாலாஜி தொடர்ந்து அமைச்சராக இருந்துக்கிட்டே இருக்கிறார். 2011-15 காலகட்டத்தில் அதிமுக ஆட்சி, அப்போ அவர் அதிமுகவில் இருந்தார். நீங்கள் ஒரு படம் பார்த்துருக்கலாம், அவருடைய பிரசித்தி பெற்ற படம், தலையில் வந்து அந்த ரெட்டை இலையை வச்சு அந்த சீரியல் லைட்டு போட்டு அப்படியே தலையில் ஒளிவட்டமாக இருக்கும். அப்போ அதிமுகவில் இருந்தார். அப்போது 2014 ஒரு பெரிய ஊழல் பண்ணார். என்னன்னு சொன்னால், அப்போ அவர் என்ன அமைச்சராக இருந்தாருன்னா அதிமுகவில் போக்குவரத்துத்துறை அமைச்சர். அந்த போக்குவரத்துத்துறையில் அமைச்சராக இருக்கும்போது சில போஸ்டிங் போட்டார், நியமனங்கள், பணி நியமனம். அதில் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் 1,00,000 ரூபாய் என்று லஞ்ச லாவண்ய தொகை நிர்ணயம் செய்யப்பட்டு பல பேருக்கு அந்த அடிப்படையில் போஸ்டிங் போடப்பட்டிருக்கிறது என்பது குற்றச்சாட்டு. அதில் ஏன் அந்த குற்றச்சாட்டு வருதுன்னா, இப்போ பல பேர்கிட்ட பணத்தை வாங்கியாச்சு, ஆனால் போஸ்டிங் எல்லோருக்கும் கிடைக்கல. இப்போ போஸ்டிங் கிடைக்காதனும் பணத்தை திருப்பி கொடுக்கணும், பணமும் திருப்பி கொடுக்கல. அதனால் பாதிக்கப்பட்டவங்க கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. அதில் அந்த பாதிக்கப்பட்ட நபர் புகார் கொடுத்தவர் கம்ப்ளைனண்ட், அவர் பேர் வந்து தேவ சகாயம் அண்ட் அதர்ஸ்னு நிறைய பேர் போட்டாங்க. என்கிட்ட 5,00,000 ரூபா பணத்தை வாங்கிக்கிட்டாரு, கண்டக்டர் வேலை வாங்கி தரேன்னு சொன்னார், தரலை. அதான் இவர் திருப்பி தரலாம், வெளியில் வந்து இதை பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹைகோர்ட் சொல்லிடுச்சுல்ல? இல்லை, அதற்கப்புறம் இல்லை, நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. இந்த கேஸ் போட்டவுடனே அப்புறம் இதில் எப்படியும் நமக்கு எதிராக தீர்ப்பு வரும் என்கிற காரணத்தினால குற்றம் சாட்டப்பட்டவர்கள் யார் வந்து புகார் கொடுத்தாங்களோ அவங்களோட ஒரு காம்ப்ரமைஸுக்கு போனாங்க. எப்பா வா, உங்கள்கிட்ட 5,00,000 வாங்கினது உண்மை தான், இந்த அப்படி திருப்பி தந்துடுறேன், அது வட்டியும் போட்டு தரேன்ப்பா, 6,00,000 தரேன். கேஸ் வந்து விட்டுருக்கு, எல்லாம் பிரச்சனை ஆகும் சொன்னோடனே இந்த தேவ சகாயம்ங்கிற ஆள் அவரையும் இன்னும் சில பேரையும் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி தங்களுடைய தங்களுக்கு சாதகமாக கேஸை வந்து தண்ணி ஊற்றி நீர்த்து போக செய்வதற்கு என்னென்ன உண்டோ அதை செய்கிறதுக்கு அவர் ஒத்துக்கிட்டார் தேவ சகாயம். இதெல்லாம் நான் உச்சநீதிமன்ற தீர்ப்பிலிருந்து சொல்கிறேன். நேற்றைய தினம் வெளியான உச்சநீதிமன்ற தீர்ப்பிலே தேவ சகாயத்தை பற்றி அவருக்கும் கல்பிரிட்ஸ் குற்றவாளிகளுக்கும் உள்ள உறவை பற்றி கல்பிரிட்ஸுங்க சுப்ரீம் கோர்ட் வாசகம் உறவை பற்றி மிக தெளிவாக சொல்லியிருக்கு. அவர் என்ன பண்ணார், எவ்வளோ சாமர்த்தியம் பாருங்கள். தேவ சகாயம் சார், இந்த என்கொயரியை வந்து டீனோவோ என்கொயரி, டீனோவோனா ஃப்ரம் த பிகினிங், பழசெல்லாம் விட்டுருங்க சார், புதுசாக நீங்கள் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஹைகோர்ட் ஓகே பண்ணிருச்சு.
எவ்வளவு அநியாயம் பாருங்கள். உச்ச நீதிமன்றம் ஹைகோர்ட்டையும் கண்டிச்சிருக்கு, தேவசகாயம் சோரம் போயிட்டார், ஹைகோர்ட்டுமா சேர்ந்து சோரம் போகணும் என்கிற அர்த்தம் துணிக்கக்கூடிய விதத்தில் உச்ச நீதிமன்றம் எழுதியிருக்குது. டினோவோ என்கொயரி உண்டுன்னு சொல்லியாச்சு. இப்போ உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்னென்னா, இதை எதிர்த்து பாதிக்கப்பட்ட ஒருத்தர் உச்ச நீதிமன்றத்துக்கு போனார். இதற்கிடையில் அங்கே என்ன பண்ணிட்டாங்க, சம்மந்தப்பட்ட அதாவது அண்ணன் தம்பி மேலே கேஸ், செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி அசோக் குமார் அவருடைய அசிஸ்டண்ட்டு இப்படி 4-5 பேர் மேலே, அவங்க எல்லாம் பணத்தை நாங்கள் திருப்பி கொடுத்துட்டோம், எங்களுக்குள்ளே சமரசமாக போய்க்கிறோம் என்று சொல்லி பெட்டிஷன் கொடுத்ததுனால சரி நீங்கள் சமரசமாக போயிட்டுறீங்கன்னு சொல்லி அதை வந்து முடித்தாச்சு. இந்த சட்டத்தில் காம்பவுண்டிங் அஃபென்ஸ்னு ஒன்று உண்டு. இப்போ செக்கு இருக்கு, செக்கு கொடுக்குறோம், டிஸானர் ஆகி போகுது. அது செக்ஷன் 138 நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் அதில் வந்து உள்ளே வச்சுருவாங்க. அது காம்பவுண்டிங் அஃபென்ஸ். பிற்பாடு ரெண்டு பேருமாக சேர்ந்து ஐயா அவர் பணத்தை என்கிட்ட கொடுத்துட்டாரு, செக்கு டிஸானர் ஆனாலும் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துட்டாருங்க, எனவே நாங்கள் எங்களுக்குள்ள சமரசமாக போய்க்கிறோம்னு சொன்னால் அதை விட்டுருவாங்க. இந்த மாதிரி இப்போ கொலை கேஸு, கற்பழிப்பு கேஸு, இந்த மாதிரி லஞ்ச லாவணிய கேஸ்லாம் காம்பவுண்டிங் அஃபென்ஸாக என்ன? நோ. அப்போ எப்படி ஹைகோர்ட் இந்த தீர்ப்பு கொடுக்கும்? ஹைகோர்ட்டினுடைய தீர்ப்பு மிக தவறான தீர்ப்பு. ஆனால் இந்தியாவில் என்ன சட்டம்னு சொன்னால், ஒரு நீதிபதி தவறான தீர்ப்பு கொடுத்தா அவருக்கு எந்த தண்டனையும் கிடையாது. இந்தியாவில் அப்படி தானே? இப்போ இதுவரைக்கும் தீர்ப்பு தப்பே இல்லாமல் கொடுத்துட்டாங்களா இல்லையா? இல்லை, எவ்வளவு தப்பான தீர்ப்பு, தப்பான தீர்ப்பை வழங்கிய நீதிபதிக்கு என்ன தண்டனை? இப்போ உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லுது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றம்? உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் கண்டுக்கிட்டான். அதாவது புகார் கொடுத்தவரும் பாதிக்கப்பட்டவரும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கேஸை ஊற்றி மூட பார்க்குறாங்க, அதுக்கு ஹைகோர்ட்டும் துணை போயிருக்கு, இதை அனுமதிக்க முடியாது, ஏன்னா டினோவோ என்கொயரியை நான் கேன்சல் பண்ணுறேன். ஹைகோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா செட் அசைடு பண்ணியாச்சு, செட் அசைடுனா ரத்து பண்ணியாச்சு. ஏன்னா டினோவோ என்கொயரிலாம் கிடையாது, ஏற்கனவே என்கொயரி எது வரைக்கும் நடந்திருக்கோ அதிலிருந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும், 2 மாதத்தில் அறிக்கை கொடுக்கணும், இதில் ஏதாவது தில்லு முள்ளு செய்யலாம் என்று நீங்கள் பார்த்தால் நாங்கள் ரொம்ப சிவியராக ஆக்ஷன் எடுப்போம், நாங்களே ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட வேண்டியது வரும் என்று உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லியிருக்கு. இந்த இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் இந்த செய்தி வந்திருக்கு. ஏன்னா மற்ற தமிழ் பத்திரிகைகள்லாம் இது வரவே இல்லை. தினத்தந்தியில் 3வது பக்கத்தில் செந்தில் பாலாஜி பேர் இல்லாமலே போடுறான். தமிழகத்தில் என்ன எழுதியிருக்கிறான்னு சொன்னால் அது வந்து பூசி மெழுகி பழைய வரலாற்று எழுதியிருக்கான். இதில் பாருங்கள், எனி த சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் செட் எனி லெட்டப் ஆன் த பார்ட் ஆஃப் தி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இன் திஸ் ரெகார்ட் வில் பேவ் த வே ஃபார் திஸ் கோர்ட் டு கன்சிடர் அப்பாயிண்டிங் எ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இன் ஃபியூச்சர். இதை ஒழுங்காக நீங்கள் கையாளாமல் மீண்டும் குற்றவாளிகளுக்கு சாதகமாக திருகுதாள வேலைகளை பண்ணுவீர்கள் என்று சொன்னால், இந்த வழக்கை கைவிடுவீர்கள் என்று சொன்னால், இந்த உச்ச நீதிமன்றமானது நாங்களே ஒரு சிறப்பு புலனாய்வுக் குழுவை நியமிக்க நேரிடும் என்று எச்சரிக்கிறோம். ஓகே, இவ்வளோ தூரம் சொல்லியிருக்காங்க. இதனால என்ன மாதிரியான பாதிப்பு வர போகுது? என்னமோ அமைச்சர் பதவியே காலியாக போகுது, அவர் கைது, அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்களே, அந்த மாதிரி நடவடிக்கை அதில் வரப்போகுது? ஏன் வராது? ஏங்க, அவருடைய கேஸ் வந்து இதான் பத்திரிகையில் ஒழுங்காக செய்தி போடலை. அவர் மேலே செந்தில் பாலாஜி மீது லஞ்ச லாவண்ய கேஸ் மட்டும் இல்லை, மணி லாண்ட்ரிங் கேஸ் இருக்குங்க. பிஎம்எல்ஏ ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட். இப்போது சாதாரண கேஸுக்கும் மணி லாண்ட்ரிங் கேஸுக்கும் உள்ள அந்த சீரியஸ்னஸ் நம்ம புரிஞ்சுக்கணும், பாரதூரமான வித்தியாசம் இருக்குது. சாதாரண கேஸ் இப்போது கிரைம் பிரான்ச்சு போடுது. எங்கே உள்ள கிரைம் பிரான்ச்சு? சென்ட்ரல் கிரைம் பிரான்ச்சுமா, இந்த மத்திய அரசுன்னு நினைக்கக்கூடாது, தமிழ்நாட்டில் உள்ள கிரைம் பிரான்ச்சு. இவங்க தான் இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். இப்போ எனக்கெல்லாம் தமிழ்நாட்டில் ஒழுங்காக என்ன தான் உச்ச நீதிமன்றம் எச்சரிக்கை கொடுத்தாலும் இது ஒழுங்காக நடக்கும்னு நம்பிக்கை இல்லை. பக்கத்து மாநிலத்துக்கு இந்த ஆந்திராவுக்கு இந்த கேஸை மாற்றலாம் என்பது என்னுடைய அபிப்பிராயமாக இருக்குது. அது சட்ட நிபுணர்கள் அதை முடிவு செய்யலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் அப்போது இன்றைக்கு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த கேஸு மணி லாண்ட்ரிங் கேஸு, அதை ஏன் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது யார் நடத்துவோம்? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்று சொல்லக்கூடிய அமலாக்க பிரிவு. அப்போ இது எப்படி சாதாரண கேஸா? என் மேலே மணி லாண்ட்ரிங் கேஸ் இருக்குதுன்னு சொன்னால் நான் தார்மீக அடிப்படையில் அமைச்சர் பதவி விட்டு விலகிடுமா இல்லையா? கைது என்பதா அமலாக்க பிரிவு முடிவெடுக்கும், சிபிஐ முடிவெடுக்கும், அல்லது கிரைம் பிரான்ச் முடிவெடுக்கும். அதை பற்றி நான் அபிப்பிராயம் சொல்கிறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை. ஆனால் நெறிமுறைகள் அடிப்படையில், அறத்தின் அடிப்படையில்
ஒரு அமைச்சர் மீது இவ்வளவு மோசமான குற்றச்சாட்டு, மணி லாண்டரிங் வந்து உச்ச நீதிமன்றமானது குற்றவாளிகளும் புகார் கொடுத்தவர்களும் ஒருவருக்கொருவர் ஒத்துழைத்து கொண்டு நீதியை குளிதோண்டி புதைக்கிறார்கள் என்ற ஆப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்களே உச்ச நீதிமன்றம். லஞ்சம் கொடுத்தவனும் லஞ்சம் வாங்கினவனும் இன்றைக்கி ராசி ஆகிட்டான் என்று சொல்லியிருக்குது உச்ச நீதிமன்றம். இப்போ இவ்வளவுக்கு அப்புறமும் கூட நீங்கள் வந்து நான் பதவி விட்டு விலக மாட்டேன் என்று சொன்னதில் என்ன நியாயம் இருக்குது? கைது என்பது அமலாக்கப் பிரிவு எடுக்கக்கூடிய முடிவு, ஆனால் தார்மீக அடிப்படையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதவி விலக வேண்டுமா இல்லையா சொல்லுங்க. இல்லை, அவர் ஒரு குற்றச்சாட்டு வந்தோன்னே பதவி விலகணும்னா அப்போ எல்லா அமைச்சர் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, அப்போ எல்லாரும் பதவி விலகிற மாதிரி ஆகிடும்ல? இது வெறும் குற்றச்சாட்டு இல்லைங்க, அவர் மீது 3 FIR போட்டாச்சு. எப்போது? 2014 அந்த லஞ்சலாவணிய நடவடிக்கை நடைபெற்றது, அதாவது உத்தியோகம், கண்டக்டர் உத்தியோகம், டிரைவர் உத்தியோகம், ஒர்க்ஷாப் மெக்கானிக்கு, கிளார்க்கு, இந்த மாதிரி உத்தியோகத்துக்கெல்லாம் 5 லட்சம், 3 லட்சம், 6 லட்சம் வாங்கிக்கிட்டு அந்த போஸ்டிங் கொடுக்குறது. இப்போ கணிசமான பேர் போஸ்டிங் வாங்கிட்டான், போஸ்டிங் கிடைக்காதுன்னு தானே இன்றைக்கி அப்பீல் பண்ணி போயிருக்கான் இல்லைங்களா? அப்போ இதில் 3 FIR அவர் மேலே போட்டாங்க. ஹைகோர்ட்டே கூட என்ன கொடுத்தான், டினோவோ என்கொயரி கொடுத்தான். அப்போ என்கொயரி இருக்குது இல்லையா? அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி அமைச்சராக இருக்க முடியும்? நீங்கள் அமைச்சராக இருந்தால் உங்களுடைய முதலமைச்சர் யார்? மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள். அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கையில் வச்சுருக்காரு, க்ரைம் பிரான்ச்சு அவர் கையில் தான் இருக்குது. அப்போ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க என்கிற சந்தேகம் எல்லாருக்கும் வரும் இல்லையா? அப்போ நியாயமாக இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி இவர் மீதான வழக்கு விசாரணை நியாயமாக நடக்கணும்னா அவர் அமைச்சர் பதவி விட்டு விலகணுமா இல்லையா? அவர் விலகவில்லை என்றாலும் மதிப்புக்குரிய MK ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் என்ற முறையில் எப்பா ராஜினாமா பண்ணு, நீ நிரபராதி இன்னும் கோர்ட்டு தீர்ப்பு வந்த அன்னைக்கு உன்னை நான் சேர்த்துக்கிறேன்னு சொல்லணும்ல. அது இல்லாமல் அவர் அமைச்சராக இருப்பார், 3 FIR இருக்குது, கோர்ட்டில் தெளிவாக சொல்கிறான், புகார் கொடுத்தவனும் லஞ்சம் வாங்கினவனும் லஞ்சம் பெற்றவனும் ஒன்றுக்கு ஒன்று ஒத்துழைக்கிறான், இதெல்லாம் வந்து அநியாயம், ஒழுங்காக நீங்கள் நடந்துக்கோங்க. இது காம்பவுண்டிங் அஃபென்ஸ்லாம் கிடையாது. காம்பவுண்டிங் அஃபென்ஸ்னால் ராசியாகி கொள்வது, வாதியும் பிரதிவாதியும் ராசியாகி கொள்வதற்கு இடமளிப்பதெல்லாம் காம்பவுண்டிங் அஃபென்ஸ். நான் சொன்ன பாருங்கள், 138 கேஸ் செக் டிசானர், இது அப்படி இல்லை. அப்போ கொலை பண்ணிட்டு ராசி ஆகலாமே, இஸ் இட் காம்பவுண்டிங் அஃபென்ஸ்? கற்பழிச்சிட்டு ராசி ஆகலாமே, இல்லை காம்பவுண்டிங் அஃபென்ஸே கிடையாது. ஆனால் ஆசிபிட் இஸ் காம்பவுண்டிங் அஃபென்ஸ். ஹைகோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தான், தப்பான தீர்ப்பு கொடுத்த நீதிபதிக்கு எந்த தண்டனையும் இல்லை. இது இந்த நிலைமை இருக்குது. அப்போது இங்கே மணி லாண்டரிங் வேறு இருக்குது. மதிப்புக்குரிய சோனியா காந்தி மீது, மதிப்புக்குரிய ராகுல் காந்தி மீது மணி லாண்டரிங் கேஸ் இருக்கு. இன்னும் இருக்கா? ஆமாம், இன்னும் முடிவடைய இல்லையே. நேஷனல் எல்லாதா? ஆ, நேஷனல் ஹெரால்டில் மணி லாண்டரிங் கேஸ் இருக்கு. அது மட்டும் இல்லை, வெஸ்ட்லேண்டு அகஸ்டா வெஸ்ட்லேண்டு ஹெலிகாப்டர், நிறைய கேஸ் அவங்க மேலெல்லாம் இருக்குது. இப்போ மணி லாண்டரிங் என்பதும் சாதாரண கேஸுக்கும் உள்ள பாரதூரமான வித்தியாசம் இருக்குது. இந்த வழக்கு என் மேலே இருக்குதுன்னு சொன்னால் என் மேலே குலக்கேஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இல்லை, பொருளாதார ரீதியாக அவ்வளவு சீரியஸான ஒரு குற்றச்சாட்டு எம்எல்ஏ இருக்குது. ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டுக்குள்ள அந்த செக்ஷனில் என்னை பிடிச்சி போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நான் பதவியில் இருக்கக்கூடாதா? இப்போ நீங்களே சொல்கிறீங்க அமைச்சராக இருக்கார், அப்போ எந்த அளவுக்கு நடக்கும் இங்கே விசாரணை அப்படிங்கிறீங்க. இதே திமுக வந்து அவர் அமைச்சராக இருக்கிறப்ப, முன்னாள் அதிமுகவில் இருக்கிறப்ப, இதே அவங்களும் ஒரு இல்லி கரப்ஷன் இது வந்து ஊழல் குற்றச்சாட்டு சொன்னாங்க, அந்த கேஸ் எந்த நிலைமையில் இருக்குது, அது எப்படி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு? இல்லை, அவர் அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு எதுக்காக வந்தார்? கொள்கை கோட்பாட்டில் அவருக்கு ஏதாவது பிடிச்சி போச்சா? அதிமுகவுடைய கொள்கை வந்து அருவறுப்பாக இருக்குன்னு வந்தார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தன் மீதான கேஸு லஞ்சலாவண்யம் ஊழல் இதெல்லாம் வந்துச்சுன்னா இப்போ ஆட்சிக்கு திமுக வந்தாச்சு, ஏன்னா அங்கே போனால் பாதுகாப்பு இதானே? எத்தனையோ பேர் அப்படி தானே வந்திருக்காங்க. யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்கிறாருல்ல, அதெல்லாம் அர்த்தமற்ற பேச்சுங்க. யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவாங்கன்னா முதல்ல அவர் வந்து பதவி விட்டு இறக்குங்க. இன்றைக்கி போய் ஆளுநர் ஆர்என் ரவியை பாருங்கள், ஒரு லெட்டர் டைப் பிடிச்சிட்டு போங்க, இறையன்பு டைப் பிடிச்சி கொடுப்பார், ஐ மீன் டைப்பிஸ்ட்டை வச்சு. இது மாதிரி இவரை அமைச்சரவை விட்டு நீக்குவதற்கு நான் பரிந்துரைக்கிறேன், என்ன அவர் நீக்கிட்டு போகிறாரு. அதை நீங்கள் செய்யணும் இல்லையா? தமிழ்நாட்டு அரசியலில் எந்த ஒழுக்கமோ நேர்மையோ எதுவுமே இல்லை. உலகத்தில் வேறு எந்த நாட்டிலையும் இவ்வளவு மோசமான லஞ்ச ஊழல் கிடையாது, இங்கே சட்டமே கிடையாதுங்க. இல்லை, அப்போ இவ்வளோ தூரம் நீங்கள் குற்றச்சாட்டு சொல்கிறீங்க, ஆனால் தமிழக அரசாங்கம் தான் இதை விசாரித்து ஆகணும், இங்கே இருக்க க்ரைம் பிரான்ச், இங்கே இருக்க போலீஸ் தான் விசாரித்து ஆகணும். அப்போ என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, எந்த மாதிரி நண்பகத்தன்மை இருக்குன்னு நீங்கள் நம்புகிறீங்க? இல்லை, அதான் உச்சநீதிமன்றம் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கு.
இவ்வளவு புரட்டு வேலைகள் ஏற்கனவே நடந்திருப்பதனால, லஞ்சம் கொடுத்தவனும் லஞ்சம் வாங்கினவனும் ராசி ஆகிவிட்டதுனால இவர்கள் நீதியை குழி தோண்டி புதைக்க என்ன வேணும்னாலும் செய்வாங்க. கல்பிரிட்ஸ்ன்னு சொல்கிறார் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வாசகம், தயவுசெய்து தீர்ப்பு எடுத்து பாருங்கள். அப்போது இந்த கல்பிரிட்ஸ் வந்து இப்படி செய்யக்கூடியவங்க, எனவே ஒழுங்காக விசாரணையை நடத்தணும். அது இல்லாமல் விசாரணையை நீங்கள் ஊற்றி மூடும் பட்சத்தில் உங்களுடைய விசாரணை அமைப்பை நான் கலைத்து விடுவேன், நான் ஒன்று நியமிப்பேன். இது ஒரு நிச்சயமாக ஒரு பயங்கரமான எச்சரிக்கை. ஆனால் இங்கே எந்த எச்சரிக்கைக்கும் இவங்க எவ்வளவு தூரம் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. எனவே தான் நான் என்ன சொல்கிறேன், ஆந்திர மாநிலத்துக்கு கொண்டு போங்க. நீங்கள் அதான் சொல்கிறீங்க, இதே முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வழக்கும் தமிழ்நாட்டில் இருந்தது, ஆனால் திமுக வந்து வேறு மாநிலத்தில் மாற்றினாங்க. அந்த மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கு வந்து வேறு மாநிலத்துக்கு மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லைங்க, அது வந்து நம்ம கோர்ட்டில் ஒரு சின்ன பெட்டிஷன் போடணும், இதே உச்ச நீதிமன்றத்தில் ஒரு சின்ன பெட்டிஷன் போடுங்க. ஐயா, தமிழ்நாட்டில் முதலமைச்சரும் சரி, இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய சாராயத்துறை அமைச்சர், மின்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரே அமைச்சர்கள் இருக்கிறாங்க. எனவே அரசு எந்திரம் செந்தில் பாலாஜிக்கு சாதகமாக செயல்படும், அதற்கான வாய்ப்பு இருக்குது. வி ஆர் ஹேவிங் அப்ரஹென்ஷன்ஸ். எனவே தயவு செய்து வேறு மாநிலத்துக்கு மாற்ற வேண்டும்னு சொன்னால் கோர்ட் முடிவு பண்ணட்டும். இல்லைங்க, தேவையில்லை, உங்கள் ஊர்லேயே நடத்துங்கன்னு அவன் சொல்லட்டும். ஆ, ரைட்டு, நீங்கள் சொல்கிற யுவர் அப்ரஹென்ஷன்ஸ் ஆர் நாட் அன்ஃபவுண்டட். எனவே நான் வந்து ஆந்திராவுக்கு ஷிஃப்ட் பண்ணுறேன், ஆந்திரா ஹைகோர்ட் இதை பார்க்கட்டும், இன்னும் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்கட்டுமே. இன்னும் அதை யார் செய்யணும்? இப்போது செந்தில் பாலாஜி மீது மிகப்பெரிய அளவுக்கு சொத்து குவிப்பு ஊழல் எல்லாம், மற்ற திமுக அமைச்சர்கள் மீதெல்லாம் மதிப்புக்குரிய அண்ணாமலை தமிழ்நாடு பிஜேபி தலைவர் கொடுத்தாரு. இப்போ இந்த செந்தில் பாலாஜி கேஸில் அவர் வந்து கோர்ட்டுக்கு போகணுமா இல்லையா? போகணும். இது போகலைன்னு சொன்னால் இல்லை, வெறும் அரசியல் லாபத்துக்காகத்தான் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை சொல்கிறாங்க அப்படின்னு அர்த்தமாகும். நீங்கள் போங்க. கருணாநிதி ஜெயலலிதா மீது எவ்வளவு வன்மத்தோடு, எவ்வளவு உக்கிரத்தோடு, எவ்வளவு வெறியோடு அந்த தனி கோர்ட் அமைத்து என்னவெல்லாம் பண்ணார், இப்போ அதில் ஆயிரத்தில் ஒரு பங்குலையாவது நீங்கள் குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கம் வந்து உங்களுக்கு இருக்கணுமா இல்லையா? நான் ஊழலை எதிர்த்து என் மண் என் ஊர் என்னெல்லாம் சொல்லிட்டு மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் போய்கிட்டு இருக்கிறாரு, அப்போ இதை செய்வாரா? செய்யலைன்னு சொன்னால் சந்தி சிரித்து போவோம். இல்லை, அவர் பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறாருன்னு. ஆனால் இப்போ இந்த விசாரணை இருக்குல்ல, இந்த ஊழல் குற்ற விசாரணையிலேயே செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து உரிய ஒத்துழைப்பு கொடுத்தாரு தானே? அப்போ இருக்கிறப்ப நம்ம ஏன் வெளி மாநிலத்தில் மாற்றணும்னு நீங்கள் சொல்கிறீங்க? இல்லை, எந்த ஒத்துழைப்பும் கொடுக்கலைங்க. கேஸை ஊற்றி மூடுவதற்குல அவர் எல்லா வேலையும் பார்த்தாரு. இப்போ கேஸ் எப்படின்னு நமக்கு வில்லங்கமாக போயிடும். ஏன்னு சொன்னால், இதே கேஸ் ஐடென்டிக்கலாக ஹரியானாலாம் நடந்துச்சு. இங்கே வந்து போக்குவரத்தில் கண்டக்டர் டிரைவர் போஸ்டிங் போடுறதுக்கு 5-5 லட்சம். அங்கே என்னென்னா டீச்சர்ஸ் போஸ்டிங், அதாவது பள்ளி ஆசிரியர் பிஎஸ்சி பிஎட்டு படிச்சிருப்பான், கணக்கு வாத்தியாராக இருப்பான், இப்போ அவனை போஸ்டிங் போடணும். அதுக்கு அந்த காலகட்டத்தில், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால், 3 லட்சரூபா வாங்கினாங்க, வாங்கிட்டு போஸ்டிங் போட்டாங்க. அதெல்லாம் வெளியே வந்துருச்சு, நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டு. ஓம் பிரகாஷ் சவுட்டாலா, ஹரியானா அன்னை முதலமைச்சராக இருந்தவருங்க, அவருடைய பையன் அஜய் சவுத்தாலா ப்ளஸ் 4-5 ஐஏஎஸ் ஆஃபீஸர், எல்லாம் 10 ஆண்டு ஜெயில், 10 வருஷம் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். ஓம் பிரகாஷ் சவுதாலா கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான், அவர் பையன் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். சரி, அவனுங்க அரசியல்வாதிகள், திருடுவது குலத்தொழில். ஐஏஎஸ் ஆஃபீஸர், நீ வந்து எவ்வளோ படிச்சிருக்க, உனக்கு எவ்வளோ சம்பளம், நீயே அவன் கூட சேர்ந்து கடைசியில் இப்போ நீயும் ஜெயிலில் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கியா? அப்போது இதெல்லாம் வந்து தீயவை செய்தார் கெடுதல், தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடியுறைந்தற்று. நீ என்னதான் பண்ணாலும் உங்கள் நிழல் உங்கள் பின்னால் விழுந்துக்கிட்டோம், அந்த நிழல்லிருந்து நம்ம தப்பிக்க முடியுமா? அதே மாதிரி தப்பு பொண்ணுனா தண்டனை அனுபவிப்பதிலிருந்து தப்ப முடியாது இன்னும் வள்ளுவர் சொல்கிறாரு. எனவே தான் அதை அந்த வள்ளுவர் சொன்னதை நம்ம உண்மையாக்கணும். அவர் சொல்லிட்டு போயிட்டார், நம்ம உண்மையாக்கணும்னா நீங்கள் ஆந்திர மாநிலத்திலேயோ இல்லை வேறு மத்திய பிரதேசத்தில் போட்டால் கூட எனக்கு எந்த ஆட்சேபனம் இல்லை, ஏன்னா ஹிந்திலாம் தெரியும். பட் செந்தில் பாலாஜி படிக்காதவராச்சே, அவருக்கு ஆங்கிலம் கூட தெரியாத பாவம். எனவே அவருக்கு தகுந்த மாதிரி இங்கே போடுங்க. பெரும்பாலும் திராவிட இயக்க அன்பர்களுக்கு தெலுங்கு தெரியும்,
எனவே நீங்கள் அங்கே போட்டுக்கலாம், ஆந்திர மாநிலத்தில் நீங்கள் போடுங்க, அதை கேஸ் நடத்துங்க. இப்போ நீங்கள் அங்கே மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இதே செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கிறனால இதே திமுக அரசுக்கு கலங்கம் தானே? ஸோ அவங்க விசாரணையை ஒழுங்காக நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல? எப்படிங்க, செந்தில் பாலாஜி மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களுக்கு மிகவும் வேண்டப்பட்ட அமைச்சர், ஜூனியர் மோஸ்ட் தான் அவர். திமுக புதுசாக வந்தவர் தானே, அதுக்குள்ள எப்படி வேண்டும்? வேண்டப்பட்டவருங்க, வேறு கட்சியிலிருந்து இங்கே வந்தார், எடுத்தெடுப்பில் மின்துறை வாங்கிக்கிட்டார், சாராயத்துறை வாங்கிக்கிட்டார் இல்லையா. அங்கே திமுகன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி எல்லாம் சீனியர் மோஸ்ட் உட்கார்ந்துக்கிட்டு இருப்பான். அங்கே இவர் வந்து மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களுடைய குட் புக்ஸ் இல்லை இருக்கிறார், அதாவது அவரிடம் நற்பெயர் பெற்றிருக்கிறார். அப்படி இருக்கும்போது செந்தில் பாலாஜியை காப்பாற்றத்தான் ஸ்டாலின் முயற்சி பண்ணுவார் என்பது காமன் சென்ஸ் இல்லையா. எனவே ஸ்டாலின் அவர்கள் நியாயமாக என்னென்ன செய்யணுமோ அந்த சட்டப்படி செய்வார் என்று நம்பிக்கை கொள்வது அது ஒரு மூடநம்பிக்கையாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எனவே நம்ம என்ன சொல்கிறோம், இல்லை இன்னொரு மாநிலத்தில் அது ஒழுங்காக நடக்கட்டும், உச்சநீதிமன்றம் மானிட்டர் பண்ணி நடக்கும்படி நீங்கள் கேளுங்க. அப்போது இது இங்கே யாரெல்லாம் நாங்கள் லஞ்ச லாவண்யத்தை அனுமதிக்க மாட்டோம், ஊழலை எதிர்த்து போராடுவோம்னு சொல்கிறாங்களோ அவங்க இந்த வேலையெல்லாம் செய்யணும். அப்படி இந்த வேலையெல்லாம் செய்ய முடியலன்னு சொன்னால் அரசியலை விட்டு ஒதுங்கிடணும். இப்போ நீங்கள் சொன்னீங்க செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அந்த வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கடுமையாக விமர்சிச்சிருக்கு அப்படின்னு, ஹைகோர்ட்டை கூட விமர்சிச்சிருக்கு அப்படின்னு. அதே சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த வழக்கை வந்து சீக்கிரம் விசாரிக்கணும்னு சொல்லியிருக்கா, இல்லை இவர் வாய்தா வாங்கி இன்னும் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா அந்த டிலேயிங் டாக்டிக்ஸ் எப்போவுமே அடாப்ட் பண்ணுவாங்க குற்றவாளிகள். அதனால் இவங்க வந்து ஒரு கெடு தேதி கொடுத்துருக்கு சுப்ரீம் கோர்ட், 2 மாத காலத்துக்குள் இந்த செந்தில் பாலாஜி மீதான குற்றச்சாட்டுகளை விசாரித்து அறிக்கை கொடுக்க வேண்டும். 2 மாதம்னு டைமும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். ஒழுங்காக விசாரணையை நடத்தணும், ஏன்னா நான் வந்து உங்கள் விசாரணை குழுவை டிஸ்மேண்டில் பண்ணிட்டு நான் டிசால்வ் பண்ணுவேன், நான் வேறு கமிட்டி போடுவேன், இன்வெஸ்டிகேஷன் டீம் போடுவேன் என்றெல்லாம் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குது. ஓகே, இது கன்விக்ட் ஆனால் என்ன மாதிரி தண்டனைகள் கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? 10 ஆண்டு சர்வசாதாரணமாக கிடைக்கும் இந்த மாதிரி, ஏன்னா அதாவது அதை விட அதிகமாகவும் கிடைக்கலாம். ஏன்னா நான் சொல்கிற லஞ்ச தடுப்பு சட்டம் இருக்கு இல்லையா, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், அதன்படி தான் நான் பேசுகிறேன். மணி லாண்டரிங் இருக்குது, மணி லாண்டரிங்கில் ஆயுள் தண்டனை கூட கொடுக்கலாமே. இல்லை இதெல்லாம் இந்தியாவில் இது மாதிரி நடந்திருக்கா? இந்த மாதிரி அரசியல்வாதிகள் அவர்கள் வந்து கன்விக்ட் ஆகி சிறை தண்டனையோ இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி மணி லாண்டரிங்லையோ அவங்க கன்விக்ட் ஆகியிருக்காங்களா? மணி லாண்டரிங் என்பது அண்மையில் வந்த சட்டம். ஏன்னா புதிய பொருளாதார கொள்கை வந்த பின்னால் இந்தியாவில் நம்முடைய நாட்டு பொருட்கள் வெளிநாட்டு சந்தைக்கு போகும், வெளிநாட்டு பொருள் இந்திய சந்தைக்கு வரும், உலகமயமான பின்னால் பல சட்டத்திட்டங்கள் மாற்ற வேண்டியிருக்குது, பல குற்றங்கள் நவீனமயப்படுது. ஏன்னா அதெல்லாம் டேக்கிள் பண்ணுறதுக்காக சில சட்டம் தேவைப்படுது. அதுக்காக பிஎம்எல்ஏ ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. லஞ்ச ஒழிப்பு சட்டம் வந்து பிரிட்டிஷ்காரன் காலத்திலேயே இருக்குது. இப்போ அந்த சட்டப்படி நீங்கள் லஞ்சம் வாங்கினீங்கன்னா அரசு ஊழியர், அதில் தெளிவாக சொல்கிறான் செந்தில் பாலாஜி யாருங்க. இப்போ நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துவேன், எனக்கு என்ன சட்டமோ அதே தான் எங்கள் மத்திய அமைச்சர், எங்கள் அமைச்சர் வந்து அஸ்வினி வைஷ்ணவ் டெலிகாம், எனக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் தான் அவருக்கு. அப்போ எனக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் தான் மதிப்புக்குரிய மு க ஸ்டாலின் அவர்களுக்கு, அதே சட்டம் தான் மதிப்புக்குரிய செந்தில் பாலாஜி அவருக்கு. ஏன்னா அந்த சட்டப்படி இவ்வளவு குற்றச்சாட்டு ஒருத்தருக்கு வந்திருக்குது இல்லையா, விசாரணை நடத்த சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. 2 மாதத்தில் அது வந்துடும். எது இந்த கேஷ் வேலைக்கு பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது, மணி லாண்டரிங்லாம் வந்து உச்சநீதிமன்றம் முடிவு எடுக்க முடியாது, அது அமலாக்க பிரிவு செய்யும். ஸோ இது ஒன்று அது ஒன்று எல்லாம் சேர்ந்து ஆயுள் தண்டனை வரைக்கும் கூட கிடைப்பதற்கான வாய்ப்பு பிஎம்எல்ஏ சட்டப்படி உண்டு. பல பேர் இதில் தண்டனை அனுபவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டிலே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொன்னுசாமின்னு ஒருத்தர் அதிமுகவில் கல்வி அமைச்சராக இருந்தார், 3 ஆண்டு தண்டனை. இங்கே சென்னை நம்ம சென்ட்ரல் இது இருக்கு இல்லையா, புழல் ஜெயில், அதில் தான் உட்கார்ந்துருந்தார். சேடப்பட்டி முத்தியாவுக்கு 25 மாத காலம் தண்டனை கொடுக்கப்பட்டது. செல்வ கணபதினு ஒருத்தர் சுடுகாட்டுக்கூரை ஊழல் பண்ணவர், அவருக்கு 2 ஆண்டு தண்டனை கொடுத்து எம்பி பதவியும் போயிடுச்சே. லல்லு பிரசாத் யாதவ் எல்லா கேஸ்லேயும் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காரு. மாட்டுத்தீவன ஊழல் வழக்கு, அது ஒரு கேஸ் இல்லைங்க, 5 கேஸு. அதில் ஒரு கேஸில் 5 வருஷம், 7 வருஷம், 14 வருஷம் கூட கிடச்சிருக்குது. இதில் லல்லு பிரசாத் யாதவ் கம்பி என்றாரு. நான் ஏற்கனவே சொன்னபடி ஓம் பிரகாஷ் சவுட்டாலா கம்பி என்றாரு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சில அமைச்சர்களை சொன்னா இல்லையா, அதே மாதிரி கேரளத்தில் பாலகிருஷ்ண பிள்ளைன்னு ஒருத்தர் அந்த பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார், லஞ்ச லாவண்யம் பண்ணார், ஏன்னா அவரும் தண்டனை அனுபவித்தார்.
எனவே இந்த கன்விக்ஷன் ரேட்டு கம்மி தான். ரெண்டாவது பத்திரிகைகளை அதை பெரிய செய்தி ஆக்கிறது இல்லை. அப்படி செய்தி ஆக்கணுமா இல்லையா? இன்னைக்கு பாருங்க, இந்த தினத்தந்தி பத்திரிகையில் ஒன்றும் இல்லை, தமிழ் இந்து பத்திரிகையில் மணி லாண்ட்ரிங் வழக்கு அவர் மேலே இருக்குங்கிறத கூட எழுதலை. ஹிந்து பத்திரிகை என் ராம் அவர் பூசி மெழுகி எழுதிட்டு போயிட்டார். நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை மட்டும், அதில் மட்டும்தான் நியாயமாக போட்டிருக்காங்க. இப்போ இது மட்டும் போதாது, அதனால் நான் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டு காப்பி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஜட்ஜ்மெண்ட்டு காப்பி வந்த பின்னால் தான் அதை நம்ம சொல்ல முடியும். அதில் உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லுதுங்க, சொன்னேன்னா நான். அதே மாதிரிக்கு இது நீங்கள் தப்பிக்கவே முடியாது. இவ்வளவு இருந்தாலும் இன்னொரு மாநிலத்தில் இதை நடத்துவது, அமைச்சர் பதவியிலிருந்து செந்தில் பாலாஜியை நீக்குவதற்கு பெரும் மக்கள் திரள் போராட்டங்களை நடத்துவது, இது ரெண்டும் அத்தியாவசியமான முன் நிபந்தனைன்னு நான் நினைக்கிறேன்.